ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இது மாதிரி லோட்டஸை ட்ரா பண்ணிக்கலாம். பென்சில் வச்சு லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இது மாதிரி லோட்டஸை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பெயிண்ட் பண்ணலாம். இது மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து அங்கேயுமா டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு அப்புறம் இதில் ஒயிட் கலரு பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வாட்டர் எஃபெக்ட்டுக்காக நம்ம ஒயிட் கலரை சேர்த்து பெயிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி தண்ணி கலந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். வாட்டர் கலந்தால் தான் அந்த வாட்டர் எஃபெக்ட் வரும். ஸோ இது மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். லைட்டாக அந்த கில்டர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி அங்கேயும் இந்த ப்ளூ கலரை நம்ம பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வாட்டர் எஃபெக்ட் வரும். ஸோ அது மாதிரி நம்ம ப்ளூ கலரை இப்படி வேவ்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது லோட்டஸோட பெட்டல்ஸ்க்கு இது மாதிரி பெயிண்ட் பண்ணணும். அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடணும். அந்த பெட்டல்ஸ் எந்த ஷேப்பில் இப்படி கர்வ் வருதோ அந்தந்த கர்வில் இப்படி தான் பெயிண்ட் பண்ணணும். இப்போது நம்ம அந்த லோட்டஸோட ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். இது மாதிரி பெயிண்ட்டை வச்சு நம்ம பென்சிலால் வரைஞ்சிருக்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பெயிண்ட்டை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். இது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கு அடுத்த எஃபெக்ட் கொடுக்கலாம். இது மாதிரி லைட்டாக உள்ள ரோஸ் கலர் வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட்டை வச்சு இது மாதிரி லைட்டாக வாட்டர் கலந்துட்டு இது மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இது நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வாட்டர் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கில்டர் சேர்த்து இது மாதிரி நான் வாட்டர் எஃபெக்ட் பண்ணுறேன். அது லாஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி லீவ்ஸுக்கெலாம் அந்த க்ரீன் கலர் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே லைட்டாக ஒரு மலை இருக்கிற மாதிரி எஃபெக்ட்டுக்காக நான் அங்கே க்ரீன் கலர் கொடுக்குறேன். இப்போது அந்த ஸ்டெம்முக்கு கொடுத்தாச்சு. இப்போது அந்த மலை இருக்கிற மாதிரி எஃபெக்ட்டுக்கு டார்க் க்ரீனு கொடுக்குறேன். மேலே அந்த கோட்டிங் கொடுக்குறேன். இது மாதிரி கோட்டிங் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த லீவ்ஸோட அந்த காம்பெல்லாம் வரையணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட பெட்டல்ஸ் காஞ்சிருச்சு. இப்போ அதில் லைட்டாக ஒரு ரோஸ் கலர் கொடுத்து நம்ம இப்போது அந்த எஃபெக்ட் லோட்டஸோட எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக அதில் லைட்டாக ரோஸ், அதுக்கப்புறம் இப்போது ஒயிட் கலர் கொஞ்சம் அதை சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த லோட்டஸோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம லோட்டஸ்க்கு ஒயிட்டு அந்த ரோஸு சேர்த்து இப்படி பெயிண்ட் பண்ணி அதையும் காய வச்சுக்கணும். எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ ரோஸ் கலர் பெயிண்ட் எடுத்து திருப்பி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி காய காய எல்லாமே நம்ம ஒயிட் அண்ட் ரோஸில் பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. அதை சுற்றி இது மாதிரி ஆரஞ்சு கலர் அண்டு க்ரீன் கலரில் நான் பேப்பரில் கட் பண்ணி இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இதை நம்ம வாலில் கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பொட்டுலாம் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோன்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொட்டு எடுத்து அதில் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.